வாழ்த்த வல்லார் மனத்துள் உள்ளுரு சோதியை இத்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. வாழ்க வளமுடன். வாழ்த்த வல்லார் மனத்துள்ளுரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. வாழ்க வளமுடன். இது பாருங்க, வரி வரியா நான் படிச்சுட்டு வரேன். ஈசனின் அருளை பெறுவதற்கான வழிமுறைகளை மிக தெளிவாக கொடுக்கிறாரு. வாழ்த்த வல்லார் மனத்துள்ளுரு சோதியை. இப்போ சாதாரணமாகவே நம்ம வந்து நம்முடைய மனதின் தகுதிக்கு தகுந்தார் போல, அதாவது வாழ்த்த வல்லார் மனது உள்ளுரு சோதியை, நம்முடைய சாதாரணமாக ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் நம் எண்ணங்களுக்கு தகுந்தார் போல மனசின் உள்ளிருக்கிற சோதி ஆச்சுங்களா, நம் மன எண்ணங்களுக்கு தகுந்தார் போல நம்முடைய உடலில் அந்தந்த இடங்களில் இருந்து அந்தந்த சக்கரங்களில் இருந்து இயக்கங்கள் நடைபெற்று உடலின் இயக்கம் சீராக நடந்துட்டு இருக்கு ஆச்சுங்களா. அந்த வாழ்த்த வல்லார் மனதுள்ளுரு சோதியை, அதாவது அந்த அந்த சோதியை வந்து ஆச்சுங்களா, மனதின் உள்ளாக ஆழ்ந்து அமைதியாக தவமாற்றுவதற்கான பக்குவம் அடைந்தவர்கள் மன அமைதியோடு கவனிச்சாலே, இப்போ நம்ம என்ன சிந்தனையில் இருக்கிறோம், நம்ம வந்து காதல் அன்புன்னே சுற்றி இருக்கிறோமா, அப்படி இதையும் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து ஒவ்வொருத்தர் பசி வயித்த கிள்ளுதும்பாங்க, அதே மாதிரியே காம உணர்வு வந்து அப்படியே ஒரே உஷ்ண பாடி ஹீட்டு அப்படிம்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அது எல்லாமே சக்கரங்களின் இயக்கம்தான் ஆச்சுங்களா. அப்போது அதையெல்லாம் உணர்ந்து அமைதியாக உடலை கவனிக்க தெரிஞ்சவங்களுக்கு வாழ்த்த வல்லார் மனதுள்ளுரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை, அங்கே நல்லா ஆழ்ந்து உள்ள கவனிக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் தவத்தில் உள்நோக்கி ஒடுங்கி ஒடுங்கி செல்ல இயலுது அப்படின்னா, அங்கே நாளமில்லா சுரபிகள் இருக்கு ஆச்சுங்களா. ஒரு ஒரு சக்கரங்களிலும் இப்போ விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நாளமில்லா சுரபிகள். சுரபினா என்ன, அது சுரக்கும், நீர் சுரக்கும், அமிர்த நீர் சுரக்கும் ஆச்சுங்களா. வாயில் உமிழ் நீர் சுமக்கிற மாதிரி அந்தந்த சக்கரங்களில் அந்தந்த நீர் சுரந்து அந்தந்த பாகங்களை சீராக இயங்க வைக்கிறது. அப்போது அந்த சீராக இயங்க வைக்கிறது ஆக்னே துரிய மனோன்மணியத்தில் நாக்க மேலெண்ணத்தில் வச்சு தவமாற்றும் போது தான் பார்த்தீங்கன்னா அமிர்த தவம்னு நம்ம தனியாகவே தவமே கொடுத்துருப்போம். அப்போது வாழ்த்த வல்லார் மனதுள்ளுரு சோதியே, அது அதனால் மனத்தை ஒடுங்கி அமைதியாக கவனிக்க தெரிஞ்சவங்களுக்கு, அதை போற்ற தெரிஞ்சவங்களுக்கு, மனதை ஒடுங்கி கவனிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த மனசு எந்த சக்கரங்களில் வேண்டுமானாலும் நிலை நிறுத்தி நம் தவமாற்ற இயலும் ஆச்சுங்களா. அந்த உள்ளூர் சோதியை பார்க்க இயலும். அப்படி பார்க்கும்போது தீர்த்தனை, அப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளமில்லா சுரபிகளில் வரும் அமிர்த சுரபிகளில் வரும் நீரினை, அது ஈசனையே அப்படின்னு சொல்கிறாங்க தீர்த்தனை ஆச்சுங்களா. உயிர் அங்கே போய் திணிவடையும் போது அங்கே உணர்வு நல்லா தெரியும். அப்போ அங்கே உணர்வு நல்லா தெரியும் போது அந்த நாளமில்லா சுரபிகள் மூலமாக அமிர்த நீர் சொட்ட ஆரம்பிக்கும். அப்போ அதுதான் தீர்த்தனை. அப்போ அந்த சொட்ட ஆரம்பிக்கிறது ஒரு இன்ப உணர்வாக இருக்கும். ஆக்னே துரிய சக்கரங்கள்லாம் அவள் அப்படியே ஒரு இன்பமாக இருக்கும் இல்லைங்களா. அதுதான் அங்கே திளைக்கின்ற தேவனை ஆச்சுங்களா. அப்போது திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருவான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்தீசன் அருள் பெறலாம். அந்த மாதிரி நம் மனசு வந்து ஒடுங்கி ஒடுங்கி இருக்கும்போது நம்முடைய குண்டலினி சக்கரங்கள் கீழ்நிலை சக்கரங்கள்லேருந்து மேலே வந்து வர ஆரம்பித்து ஆக்னி துரிய மனோன்மணிய சக்கரமாக மாறிடும். அப்படி வரும்போது மனசு எம்டியா எம்பெருவான், அதாவது பெருமான் அப்படிங்கும் எம்டினஸ் பியூர் எம்டினஸில் ஒடுங்கி தவமாற்றும் போது என்ன ஆகும்னா துரிய சக்கரம் இயங்க ஆரம்பிச்சிடும். துரியம் ஆயிர இதழ் தாமரையில் உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போது வான்காந்தாற்றல் நமக்குள்ளாக நிறைய ஆரம்பிக்கும். அதுதான் ஆத்தம் செய்தீசன் அருள் பெறலாமே அப்படிங்கிறாரு. திரும்ப படிக்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். வாழ்த்த வல்லார் மனத்துள்ளுரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்தீசன் அருள் பெறலாமே. வாழ்க வளமுடன். வாழ்த்த வல்லார் மனத்துள் உள்ளுரு சோதியை இத்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே.